ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருத்து போன பழைய கவரிங் நகைகளை எப்படி புதிதாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம செய்கிறதுக்கு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் இந்த ரெண்டு வளையலோட இன்னொரு ரெண்டு வளையல் எடுத்துக்கிறேன். இது வந்து பித்தளை வளையல், இப்போ காட்டுறது வந்து செம்பு வளையல். இந்த நான்கு வளையலை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய சைஸ் இருக்கிற எலும்பிச்சை பழத்தோட சாறு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து நமக்கு எந்த நகை வந்து பிரைட்டாக ஆகணுமோ, புதுசு மாதிரி ஆகணுமோ அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த நாலு வளையல்களையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே இந்த வளையல்கள் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்லையும் வச்சாச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி மேலே ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு, அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க வளையல்களில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகிடுது. இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுனால நகைக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வளையலை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு இப்போவே பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் தெரியும். கொஞ்சம் கூட கருப்பே இல்லாமல் நல்லா பிரைட்டாகியிருக்கு. இப்போ இந்த நாலு வளையலுமே இந்த தண்ணியிலேருந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்துட்டு நாலு வளையலுமே தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்துட்டு இதை வாஷ் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கிட்டு ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது வந்துட்டு எதுக்காகனா, இந்த வளையல்களில் படிஞ்சிருக்கும் எலும்பிச்சை பழத்தோட புளிப்புத்தன்மை வந்து போகிறதுக்காக தான். நம்ம வந்து இந்த மாதிரி சோப்போ லிக்விடோ ஏதாச்சும் போட்டு வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அந்த புளிப்புத்தன்மை கொஞ்ச நாள் ஆக ஆக கருத்து போயிடும். அது போகிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இது வந்துட்டு ஷாம்புன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து டிஷ் வாஷோ இல்லாட்டி ஏதாச்சும் சோப்போ பயன்படுத்தி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டால் போதும். நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி எந்த ஒரு கவரிங் நகை வேணாலும் பாலிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் தங்க நகைகளையுமே எலுமிச்சை பழசாரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா பிரைட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாலு வளையலையுமே நான் வந்து ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டாச்சு. அடுத்து இப்போது தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இப்போ ஒரு வேறு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காட்டன் டவலால் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இது பழைய வளையல், கருப்பான வளையல் சொல்லிட்டு யார்கிட்டையாச்சும் சொன்னிங்கன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. புது வளையல் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பாருங்கள், இன்னொரு வளையலும் காட்டுறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பிரைட் ஆகியிருக்கு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எலும்பிச்சை பழமும் டூத்பேஸ்ட்டும் வச்சு நம்ம பழைய கவரிங் நகைகளை எப்படி பிரைட் ஆகலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயன்படும் நினைக்கிறேன். இனிமேல் கவரிங் நகைகள் வந்து கருத்து போனாலோ பழசானாலோ கவலையே படாதீங்க. இந்த டிப்பை பயன்படுத்தி எப்போவுமே புதுசு மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.